நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா, நம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா. அவர் வாக்கு தத்தங்களின் படி எப்படி வானங்களின் வழியாக ஏறி போனாரோ இந்த வானங்களின் வழியாய் அவர் இறங்கி வருவார். ஆமேன். சரியா, அவர் இறங்கி வரும்போது எதற்காக வருவார்? மனவாட்டியாகிய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ள வருவார். அப்படி வரும்போது நீங்களும் நானும் அவரை முகமுகமாய் சந்திப்போம். ஆமேன். அப்படி சந்திக்கும் போது அவர் உங்களை என்னை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பா. உனக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தேன், நீ நாலு தாளந்தா நீ என்ன பண்ணிட்ட, பெருக்கிட்ட. அஞ்சு தாளந்தை கொடுத்தேன், அதை பத்து தாளந்தா நீ பெருக்கிட்ட. ஒரு தாளந்தை கொடுத்தேன், அதை உருப்படி இல்லாமல் நீ மண்ணில் போச்சு வச்சிட்டிய அப்படின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்பாரோ? இல்லையே, கடிந்து கொள்வார் அல்லவா. அப்போ இந்த கடைசி நாட்களில் நிறைய பிரசங்கம் இல்லையா, ஏகப்பட்ட பிரசங்கம், டெலிவிஷனை திறந்தா பிரசங்கம், யூடியூப்பில் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய கிருபை, ஏகப்பட்ட பாடல்கள், ஆராதனைகள், ஜப நேரங்கள், ரொம்ப சந்தோஷம் இல்லை. எல்லா பக்கத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை நேரத்தில் பார்த்தா இந்த பக்கம் திருப்பினா ஒரு போதகர் பேசுகிறாங்க, அந்த பக்கம் திருமணம் பேசி முடிக்கிறாங்க, இந்த பக்கம் திருமணம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரசங்கத்தை கேட்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே சர்வீஸை முடிஞ்சிருது இல்லை. அப்போது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க. வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். கிறிஸ்டியன் ஃபீல்டில் இருக்கிறோம், கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்துட்டோம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கூட்டத்துக்கு போய் கிடலாம் அப்படின்னு, நாளைக்கு ஆராதனைக்கு போகலாம், அந்த பாஸ்டர் எப்போ அப்படிமா சொல்லுவாங்க, அடுத்த வாரம் போய் கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. போன வருஷம்லாம் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தோம். இந்த வருஷம் பல மாதங்கள் சபை பூட்டப்பட்டு கிடந்தது. எப்போது சபை திறக்கப்படும், எப்போது கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கடைவேன், எவ்வளவு தாகத்தோடு காத்து கிடந்தோம் இல்லையா. இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருங்க.